வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் சீர்காழி கதிர் சமை. நீ நம்ம சேனலில் என்ன பண்ண போறேன்னா கோயில் புளியாத பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். யார் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணல, எங்கள் அப்பா பண்ண போறாங்க. வாங்க பார்க்கலாம். நல்ல வெள்ளை புளி, புது புளி. இந்த ஊற வச்சுக்கலாம். அரை கிலோ புளி எடுத்துருக்கோம். இது 5 கிலோ சாதம் வடித்து கிளறலாம். இந்த புளிக்கு இந்த 1/2 கிலோ புளிக்கு சுடுதண்ணி வச்சுருந்தோம். சுடுதண்ணி சேர்த்துக்கிறோம் வெந்நீர். அப்போ தான் புளி சீக்கிரம் ஊறும். பச்சை தண்ணியில் ஊற வச்சுனா லேட் ஆகும். வெந்நீர் ஊற்றினோம்னா சீக்கிரம் ஊறிடும். அதனால் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் புளியோதரை செய்கிறதுக்கு மங்களகரமாக 50 கிராம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் கடுகு எடுத்து வச்சுருக்கோம். 150 கிராம் காஞ்ச மிளகாய், ஒரு 20 கிராம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம் கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. வெல்லம், கருவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை. இந்த ஸ்பெஷல் புளியோதரைக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வெந்தயம் எடுத்துருக்கோம் 50 கிராமு. அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்து எடுக்கிறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். முழு மல்லி பாருங்கள், அடுப்பாருமே எரிஞ்சிட்டு நம்ம வானலை வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவர வறுக்கணுங்க, ரொம்ப காந்தம் விடக்கூடாது. ஒரு அருமையாக பொரிஞ்சிட்டு இருக்கு வெந்தயம். இந்த அளவுக்கு நல்லா செவர வறுக்கணும். இந்த வாசனை வருங்க, அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வந்துருக்கு சூப்பராக புரிஞ்சுருப்பாங்க. இந்த மல்லியோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, அருமையாக பொரிஞ்சிருச்சு மல்லி. நல்லா வறுத்தாச்சு. இதையும் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ எள்ளு எடுத்து வச்சுருக்கோம் 50 கிராமு. இதையும் லைட்டாக அப்படியே பொரிய வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு, எள்ளு நல்லா பொரிட்டுங்க. இங்கே பாருங்க பொரியுது. இப்போ நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில். தாளிப்பு போடுறதுக்காக காஞ்சிருச்சு. நம்ம வெள்ளை உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவர ரொம்ப காந்த விடாமல் வறுத்து எடுக்கணும். அப்படியே நல்லா பொரிட்டுங்க. அருமையாக பொரிஞ்சிடுச்சு உளுந்து. எடுத்து ஒரு பக்கம் வச்சுருவோம். கடல் பருப்பு சேர்த்துக்கலாம் 100 கிராமு. அதையும் பொரிச்சு எடுத்துப்போம். கடல் பருப்பு அருமையாக பொரிஞ்சிருச்சு. நல்லி ஆற வச்சிடலாம். வேறு சூப்பராக பொரிஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள் பெருங்காயம் இருக்குது. பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இப்படி நல்லா பொரியட்டுங்க. பெருங்காயம் எங்கே இருக்குது? நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துடலாம். பெருங்காயம் நூற்றம்பது கிராம் மிளகாய் எடுத்துருக்கோம். பாதி மிளகாயை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது பொடியை நுணுக்கி போடணும் புளியோதரைக்கு. நம்ம லைட்டாக வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்தோம்னா போடுங்க. மிச்சம் உள்ள மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கோம். காந்த வறுக்கணும். இதை நல்லா காந்த விட்டுடலாம். தாளிப்புக்காகங்க இது. பாருங்கள் நல்லா கலந்துருச்சு மிளகாய். நல்லா கருக்க விடணும். மிளகாய் அள்ளிடலாம். அருமையாக கருத்து இருக்குங்க. இதையும் ஒரு பக்கம் வச்சுருவோம். சூடு ஆர்த்தம். இதை பார்த்திங்கன்னா கடுகு எடுத்து வச்சுருவோம். கடுகை பொரிச்சு எடுத்துக்கலாம். சேர்த்துக்கலாம்.
நல்லா அருமையாக பொரிஞ்சிட்டு வாசனை பாருங்கள் அருமையாக இருக்குது. பாருங்கள் புளி அருமையாக ஊறிடுச்சு. புளியை கரைச்சிக்கலாம், கரைச்சி வடிகட்டிக்க வேண்டியதான். பாருங்கள் அருமையாக சூப்பராக ஊறியிருக்கு புளி. பாருங்கள் புளி அருமையாக கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். இந்த புளியில் இந்த குழகுழப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா கரைக்கணுங்க. அந்த புளிக்காய்ச்சல் வந்து நல்லா அருமையாக இருக்கும். புளியை அரை கிலோ புளியை அருமையாக கரைச்சிட்டான், அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த புளியை அதில் வச்சிடலாம், நல்லா கொதிக்கணுங்க. புளி அரை கிலோ புளிக்கு 50 கிராம் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு, ஒரு கை சேர்க்குறேங்க. தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். உரி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த புளி காய்ச்சலுக்கு ஒரு கைப்பிடி அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறோம். புளி வெந்தயம் எள்ளு வறுத்து வச்சுருக்கோம், இதை பொடியாக இடிச்சிக்கலாம். பாருங்கள் புளி காய்ச்சல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லைட்டாக வறுத்து வச்சுருக்கோம் மிளகாய, அப்படியே கையால் நல்லா பிசைஞ்சி இந்த மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாயை அதில் சேர்த்துப்போம். மிளகாய் சேர்த்துட்டோம், இதுக்கப்புறம் பொங்காது, நல்லா காயத்துக்கு நல்லா கொதிக்கணும், குண்டி வரணும். நம்ம பொறிச்சு வச்சுருக்க பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கரையணுங்க, நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள் அருமையாக கொதித்து நல்லா திக்காக வருது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் புளிக்காய்ச்சல். இதே எண்ணெய் கக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம பொறிச்சு வச்சுருக்க வெள்ளை உளுந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த மிளகாயில் சேர்த்துக்கலாம். மிளகாய் கடுகு எல்லாம் தாளிப்புலாம் சேர்த்துப்போம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கோம். இந்த சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் செக்கில் ஆடுங்க, நல்லெண்ணெய் சூடு ஆட்டுங்க சாதம். கடலை பார்த்திங்கன்னா வறுத்த வெறுக்கடலை நம்ம அந்த புளிக்காய்ச்சலில் சேர்க்கணும். நம்ம நேரடியாக சாதத்தில் சேர்த்துக்குவோம், அதான் சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் தலைப்புல தலைப்புலன்னு கொதிக்குது, நல்லா திக்கு பதத்துக்கு வருது. இப்போ தான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம பொடியாக நுணுக்கி வச்சுருக்க அந்த மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலர் விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து இடித்து வச்சுருக்க வெந்தய பொடி அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க அப்படியே தலைக்குள்ளே கொதிக்குது, அதையும் நல்லா கலர் விட்டுக்கலாம். இப்போ ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த எள்ளு எள்ளு பொடி சேர்க்கலாம். அதான் அந்த வாசனையும் கம்ம கம்மன் இருக்கும். எள்ளு பொடி சேர்த்துக்கலாம், இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இதாங்க ஸ்பெஷலு. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். புளி சாதத்துக்கு புளி காய்ச்சல் ரெடி ஆகிட்டு இதை இறக்கி ஆற வச்சிடலாம். ஆஹா செம்மை ஆறிடுச்சு. புளி காய்ச்சலை கொட்டி கிண்டிக்கலாம், புளி சாதம் ரெடி ஆகிடும். புளி காய்ச்சல் நல்லா ஆறிடுச்சு சூடு. புளி காய்ச்சலை சேர்த்துக்கலாம். அருமையான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது.
சூப்பரான மதுரை ஸ்டைல் ஸ்பெஷல் புளியோதரை. இது அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கல. இது ஏன்னா கோயில் பிரசாதம், எங்கள் வீட்டில் செஞ்சு கோயிலுக்கு அனுப்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.